நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் ஆகிய அனைத்தும் எத்தனையோ விஷயங்களை, வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தன்னுள் கொண்டிருக்கின்றன. நம்முடைய ஆயுள் முழுவதும் படித்தாலும் கேட்டாலும் அன்னன்னைக்கு புதியது புதியதான ஆனந்தமான நம் வாழ்க்கைக்கே விளக்கேற்றும் கருத்துகள் அவைகளுக்குள் உள்ளன. அதில் ஒரு சிலதைத்தான் விதுரநீதி என்னும் இத்தலைப்பில் நாம் கடந்த பல நாட்களாக அனுபவித்து வருகிறோம். மகாபாரதத்தில் பல பல இடங்களில் தர்மத்தை பற்றி பெரியோர்கள் பேசியுள்ளார்கள். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிரஜாகர பருவத்தில் விதுரனுக்கும் திருத்தராஷ்டிரனுக்கும் நீதி உரை நடக்கிறது. இதற்கு முன்னால் பார்த்த யக்ஷ பிரஷ்னம் துவைத்தவனத்தில் தர்மபுத்திரனுக்கும் யக்ஷனுக்கும் நீண்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது, அதையும் பார்த்தோம். பின்னால் மார்க்கண்டேயர், துர்வாசர் முதலான ரிஷிகள் பாண்டவர்கள் காட்டில் இருக்கும்போது அவர்களை சந்தித்தார்கள். அப்போது தர்மபுத்திரன் தன்னுடைய ஐயங்களையெல்லாம் ரிஷிகளிடத்தில் எழுப்ப அவர்கள் பல நீதிகளை தர்மபுத்திரனுக்கு உரைத்தார்கள். அங்கும் நாம் நீதியை பார்க்கலாம். பீஷ்மாச்சாரியர் அம்புப்படுக்கையில் கிடந்த பிற்பாடு பாண்டவர்கள் அவரிடத்தே சென்று வணங்கி தங்களுடைய தர்ம சந்தேகங்களையெல்லாம் கேட்டார்கள். அவை அனைத்தும் சாந்தி பருவத்தில் அடங்கியுள்ளது. ஆங்காங்கு எவ்வப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் கதைகளுக்குள் பொதிந்து புதிந்து நீதிகளே கிட்டுகின்றன. சனாதன தர்மத்தின் அடிப்படையே அன்றாட வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடித்தல். நாம் ஒத்தொத்தருமே தர்மத்தை கடைப்பிடிக்க வேணும். வேலைக்கு போகிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது தர்மம்னு எப்படி நினைக்கிறோமோ அதைப்போல் அடிப்படையில் உண்மை பேசுவது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதது, பகவானை தியானிப்பது, அன்னம் ஆகாரம் உணவு கட்டுப்பாட்டோடு இருப்பது, காம சுகத்தை தவிர்த்து காமத்தை எதிர்ப்பது, பிறரிடம் பொறாமை கொள்ளாமல் இருப்பது, புலன்களை அடக்குவது, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு புரிவது, தானம் கொடுப்பது, அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் இரக்கத்தோடு இருப்பது, எதை கண்டும் நடுங்காமல் இருப்பது, நம்மை கண்டும் யாரும் நடுங்காமல் பார்த்து கொள்ளுவது, கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுவது, மேலும் மேலும் பொருளீட்டுவதற்காக அதிலேயே முயற்சியோடு இருக்கிறோமே அதை தவிர்ப்பது, கிட்டாத பொருளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, கிட்டிவிடுமானாலும் அதை கண்டு மிகவும் மகிழ்ந்து அதிலேயே காலத்தை ஓட்டாமல் இருப்பது, பிறருடைய குற்றங்களை பார்க்காமல் இருப்பது, கவலைப்படாமல் பயப்படாமல் இருப்பது, இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். இது ஒன்னொன்றும் கேட்க கேட்க எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இது இத்தனை நம்மிடத்தில் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். பார்க்குற யாருக்கான இதில் சந்தேகம் உண்டா? இதில் சொன்னதெல்லாம் கஷ்டம்னு மனசுக்கு படுறதே தவிர ஒன்றானு வேண்டான்னு மனசுக்கு பட்டுதா? எது நம்ம வேணும் வேணும்னு மனசு ஆசைப்படுறதோ அப்போ கண்டிப்பாக அது கிடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். இது ஒன்றும் கடினமான முயற்சி அல்ல. இதில் ஒன்றொன்றாக கண்டிப்பாக நாமும் அச்சீவ் பண்ணலாம். நம்ம ஒத்தொத்தருக்கு அது கிட்டும். அதற்குத்தான் இப்போ விதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு வழி கூறி கொண்டு வருகிறார். பெரிய விஷயங்களை அடைவதற்கு சின்ன முயற்சிகள் கூட நடந்துடும். நாம் நினைக்கிறோம் கஷ்டமான விஷயம், அது ரொம்ப துன்பம் கொடுக்கும், இதுதான் நடக்கவே நடக்காது, இன்னென்ன நாளில் இன்னென்ன சாப்பிடலாம், இன்னென்ன நாளில் இன்னென்ன சாப்பிடக்கூடாது, இந்த வழக்கத்தை நமக்கு கொண்டுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். எதை சாஸ்திரம் கூறுகிறதோ அதத்தனையும் கடினமாக இருக்கும். நாம் வழக்கத்தில் எதை வச்சுருக்கோமோ அதத்தனையும் சுலபமாக இருக்கும். இப்போ பிறருடைய குற்றத்தை பார்க்குறோம், பிறர் குற்றம் பாராதேன்னு சொன்னால் அது எவ்வளவு கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் குற்றத்தை பார்க்கறது தான் கஷ்டம். அதனால் நமக்கும் பிபி, யார் குற்றத்தை பார்க்குறோமோ அவருக்கும் பிபி. தோஷங்களை பார்க்கறதில்லேன்னு விட்டுட்டோம்னா ரெண்டு பேருக்குமே பிளட் ப்ரெஷர் இருக்காது, ரெண்டு பேருக்குமே டென்ஷன் வராது. எத்தனையோ விஷயத்தில் நம்ம
லேசா மனசை வச்சுக்கலாம் இல்லையா? இன்னொருத்தர் குற்றத்தை பார்த்து கோபப்படுவதால் நமக்கும் தானே கொதிக்கிறோம். அப்ப நாம நினைப்பது இன்னொருத்தர் குற்றத்தை பார்க்கறதுங்கிறது சுலபம், பார்க்காத இருக்கிறது தான் கஷ்டம். நேர்மையா இருக்கிறது கஷ்டம், நேர்மை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சுலபம். பொய் பேசாமல் இருக்கிறது கஷ்டம், பொய் பேசாமல் இருக்கணும்னால் அது அப்படித்தான். நாம் இப்போ பொய் பேசாமல் தான் இருக்கணும், சத்தியவாதியாக இருக்கணும். சத்தியவாதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இஷ்டத்துக்கு பொய் பேசின்றிருப்பது சுலபம் என்று எல்லாமே மாற்றி நினச்சிட்டுருக்கோம். நிஜமாக இதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இப்போ எது சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதுதான் நம்ம ஒத்தொத்தருக்குமே இயற்கை. சத்தியவாதியாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நடுக்கம் இல்லாமல் இருப்பது, பயம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் சுலபம். இதுதான் எளிமையாக வரக்கூடியது. ஏன்னு பாருங்களேன், ஒருத்தர் இடத்துல ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை இடத்துல எவ்வளோ பொய் சொல்ல வேண்டியது தெரியுமோ? அப்போ அதுதானே உண்மையில கஷ்டம். நாம் இன்னார் இடத்துல இதை சொல்லியிருக்கோம், அவரிடத்துல இன்னொன்று சொல்லியிருக்கோம், இவரிடத்துல இன்னொன்று சொல்லியிருக்கோம். அப்போ ஒத்தொத்தர் இடத்துலையும் அதை மெயின்டைன் பண்ணணுமே. இப்போ இவர்கிட்ட அதே பொய்யை எப்பவுமே சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் வரலே, ஏன்னா அந்த சமயம் பார்த்து யாரோ என் உறவினர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா, அதுக்கு போகணுங்கிறதுக்காக வரலே. இதை நாம் அன்றைக்கி அந்த பொய்யை உதிர்த்துருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் போக்கச்சே அவர் வந்து அந்த உறவுக்காருக்கு உடம்பெல்லாம் இப்போ தேவையில்லையா அப்படின்னு அந்த கல்யாண வீட்டுக்காரர் கேட்பார். யார் எந்த உறவுக்காரருக்கு என்ன உடம்பு என்ன? நம்ம திருப்பி கேட்போம். நீங்கள் தானே கல்யாணத்துக்கு வரல, உறவுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீர். அவர் இருக்காரா, பொழைச்சிட்டாரா, எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார், என்ன செலவாச்சுன்னா நம்ம மொழி மொழின்னு முழிப்போம். ஏது பதில் சொல்கிறதுனே தெரியாது பாருங்க. அப்போ ஒரு பொய்யை அவர்கிட்ட சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணும். அது தேவையில்லை. இவன் வலது கையில் அடிபட்டு கொடுத்து அதனால் உங்கள் கையில் கல்யாணத்துக்கு வரலன்னுவோம். அவர் வந்து எங்கே அடியை காட்டுங்கன்னாருனா நம்ம இடது கையை காட்டணும்னா, அன்றைக்கி வலது கையில் அடின்னு சொன்னீங்களேன்னு வரும் இல்லையோ. அப்போ இயற்கைக்கு மாறாக இருக்கிறது பொய் பேசுறது தான். இயற்கையோடு ஒன்று இருப்பது தான் சத்தியம். தர்மத்தில் கூறப்பட்ட அனைத்தும் இயற்கையோடு சேர்ந்திருக்கும். நம்மால் பண்ணுவதுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் நாம் நினச்சிருக்கிறது செயற்கையாக இருக்கிற பலதே பண்ணுவதற்கு எளிது என்று நினைக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் நினச்சிருக்கிறது செயற்கையாக இருக்கிற பலதே பண்ணுவதற்கு எளிது என்று நினைக்கிறோம். பட்டினி கிடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றது சுலபம் நினைக்கிறோம். இல்லை, உடலுக்கு எப்பப்போ பட்டினி இருக்கணுமோ அது அதை விட இயற்கை. சாப்பிடுவதை விட அது இயற்கையானது. தண்ணீர் குடிக்கிறோம், பழம் சாப்பிட்றோம், காய்கறி சாப்பிட்றோம், அதெல்லாம் கஷ்டம். சோறை உருட்டி சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டா தான் சுலபம், அது இயற்கை. ஆனால் நீ காய்கறியாக சாப்பிட்டு அதை வெந்து வைக்க சாப்பிட்டு வதக்கக்கூடாது, வேக வைத்து சாப்பிட்ணுங்கிறீள், பச்சை காய்கறியாக சாப்பிட்டா இன்னும் நல்லதுங்கிறீள், இதெல்லாம் நமக்கு இயற்கையே இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் இயற்கை. ஏன்னா அனைத்து ஆடு மாடுகளும் பச்சையாக தான் போய் சாப்பிட்றது. நம்மளே அப்படி தான் சாப்பிடுன்னு சொல்கிறா. சாதத்தை சாப்பிட்றத விட தவிடு சாப்பிட்டா இன்னும் நல்லதுங்கிறா. ஆடு மாடுகளும் தவிடைத்தான் சாப்பிட்றது. அப்போ அதுகளுக்கு நமக்கு நிறைய ஒற்றுமை வந்துடுறது. இப்போ உணவு பழக்கத்தில் பச்சையாகவே அவைகள் சாப்பிட்றதுனால தான் தெம்பாக இருக்குது. நம்ம உணவு பழக்கத்தில் மிகவும் சுட்டு அல்லது அதை வதக்கி ரொம்ப மாத்திரை மொழி எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி விடுறது, அதை சுண்டை காய்ச்சி எடுப்பது. கண்ணன் பச்சைப்பால் தான் சாப்பிடுவான், அவருக்கு பாலை முதல்ல காய்ச்சறதே பிடிக்காதான். அதற்கப்புறம் அதை தயிராக்கி மோராக்கி வெண்ணையாக்கி, வெண்ணை பிடிக்குமே தவிர பாலை பாலாக சாப்பிட்டுட்டு போவோம். மாட்டோட மடியில் போய் வாயை திறந்தோம்னா மடியிலேருந்து பால் கொட்ட போகிறது. சாப்பிட்டுட்டா அதுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி. இதுக்கு பாத்திரம் எதுக்கு, கறக்கிறது எதுக்கு, காய்ச்சறது எதுக்கு, ஒன்றுமே இயற்கையிலேருந்து மாற வேண்டாமே என்று தான் கண்ணன் யசோதை இடத்தில் சண்டை எடுக்கிறார். அப்போ நாம் தான் ஒத்தொத்தரும் ரொம்ப விலகி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தர்மம் அப்படி சொல்லவில்லை. இயற்கையோடு சேர்ந்து நெருங்கி இருக்கணும், அப்போ தான் மனுஷன் ஆனந்தமாக இருக்கான்னு சொல்கிறது அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். அப்படி ஓரோரு இடத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு வரார். அதில் இப்போ பார்க்க வேண்டியது அபிவாதன சீலஸ்ய நித்தியம் விருத்தோபசேவின சத்வாரி சம்பிரவர்த்தந்தே கீர்த்தி ஆயுகு யசஹ பலம். கீர்த்தி ஆயுள் யசஸ் பலம் நாலு கூறுகிறார். கொற்றம் ஆயுள் புகழ் வலிமை, இந்த நாலு ஒரு மனிதனுக்கு வேண்டும். கொற்றம்னா வெற்றி. ஒரு அரசரை கொற்றவா கொற்றவா நம்ம கூப்பிடலையா? கொற்றவானா நான் வெற்றியோடு இருக்கிறவரே. திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், கொற்றப்புள் ஒன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாளால்
வெற்றிப்போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால் பெற்றக்கால் அவனாகம் பெண் பிறந்தோம் உய்யோமோ என்கின்றாளால் கற்றநூல் மறையாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ என்று திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாளை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். அதில் கொற்றப்புள், கொற்றப்புள்னா புல், புல்லுங்கிறது பறவை, பறவைன்னா கருடன், கொற்றப்புள்னா வெற்றியே கொண்டிருக்கும் கருடப்பறவை. பெருமாள் புல்லை ஊர்தினால் புல்லுங்கிற பறவை பேர்லே பறவை அறையனாய் பறவையேறு பரம்புருடனாய் கருட வாகனனாக பெருமாள் எழுந்துருளினால் வெற்றி நிச்சயம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி வேணும், ஆயுள் வேணும், புகழ் வேணும், வலிமை வேணும் என்றால் என் செய்ய வேண்டும்? அபிவாதன சீலஸ்ய நித்தியம் விருத்தோபசீவன. விருத்தர்கள், ஆச்சாரியர்கள், மூத்தவர்கள், பண்டித்தர்கள், சான்றோர்கள், அவர்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆச்சாரியனிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும். குருவினிடத்தில் பணிவு, குருவுக்கு தொண்டு. அதைத்தான் கூறுகிறார், நித்தியம் விருத்த உபசேவினக சத்வாரி சம்பிரவர்தந்தே. ஆச்சாரியனிடத்தில் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தா புகழும் கிட்டும், அதுக்கு தான் வலிமையாக இருப்போம், நல்ல நல்ல ஆயுள் பலன் நமக்கு நீடிக்கும், வெற்றியும் கிட்டும். ஆச்சாரியன்னு சொல்லும்போதே இன்னைய நன்னாள் சித்திர மாதம் திருவாதிரை திருநாள். ஆச்சாரிய வர்யராய் ஜெகதாச்சாரியன்னு புகழ் பெற்ற பகவத் ராமானுஜருடைய திருநக்ஷத்திர நன்னாள் சித்திரை திருவாதிரை. எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் என்றும், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் நடு நாயக்கமாக பகவத் ராமானுஜர் விளங்குகிறார். ஓரோரு வருஷமும் 10 நாள் ஸ்ரீபெரும்புதூரில் அற்புதமாக உற்சவம் நடக்கிறது, இன்னியோடு முடிவடையும். உற்சவத்தன்று ராமானுஜருக்கு திருமஞ்சனம், அதாவது பால், இளநீர், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் திருமஞ்சனம் நடப்பது கண்கொள்ளாத தரிசனமாகும். இதோ இந்த திருமேனியை சேவிச்சோம்னாலே பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும். அழகான இந்த போஷரத்தை எம்பார் இயற்றியிருக்கிறார். ராமானுஜருடைய வடிவத்தை பத்தினது, காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனனச் சிகமுடியும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆதிசேஷனுடைய அவதாரம், 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனாகவே அவருடைய அவதாரம் பகவானுடைய சக்கரம், சங்கம், கதை, வில், வாள் ஆகிய பஞ்ச ஆயுதங்கள், 5 ஆயுதங்களுடைய சக்தியோடு பிறந்திருக்கிறார். ஸ்ரீபெரும்பூதூரில் அவதரித்தார். சிறந்த வேதாந்தி, அதே சமயத்தில் சிறந்த சீர்திருத்தவாதி. இனி முக்தி அடைவதற்கு எல்லாருக்கும் எது தகுதி? படிப்பா, பணமா, பிறப்பா, அழகா? இதெல்லாம் தகுதியாக இருக்க வேண்டாம். பெருமானுடைய திருவடிகளை அடைய வேணுங்கிற ஆசை, விருப்பம் இருக்கிறவர்களுக்கு அர்த்தத்தை கொடுத்துருங்கோள். அதை தவிர மற்ற தகுதியை எதிர்பார்க்க வேண்டாம். பெரும் பண்டிதன்தான் முக்தி அடைய முடியும், பெரும் பணக்காரர் தான் முக்தி அடையலாம், இன்ன குலத்தில் பிறந்திருந்தால்தான் முக்தி, இப்படியெல்லாம் தேவையில்லை. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும், ஆசை இருந்துட்டால், பக்தி இருந்தால், தூய்மையான உள்ளம் இருந்தால் அவனுக்கெல்லாம் முக்தி கிட்டட்டும் என்று பெருமானிடத்திலேயே பேசி நம் அனைவருக்காக மோட்சம் பெற்று கொடுத்தவர் தான் பகவத் ராமானுஜர். அவசியம் அந்த சுவாமியினுடைய திருமேனியை சேவித்து ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று அவர் உற்சவத்தில் பங்கு கொண்டு அவருடைய திருநாமத்தை வாயாரச் சொல்லி பாபங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், நம்முடைய ரஜோகுண தமோகுணம் அனைத்தையும் தொலைச்சு கொடுக்க வல்ல பெருமை இந்த ராமானுஜருடைய திருமேனிக்குண்டு. இன்று நாம் அவரை நன்கு சேவித்து கொண்டோம்.